Hi students, I am Vinu. 12th Maths Chapter 5 exam 5.27 part long question ena kuduthirukanga appdin pathinga the orbit of hole is comment appdin solli is an vandu ellipse vandu 36.18 vandu astronomical units long by vandu enna 9.12 abdingiradhu vandu enna astronomical units vandu width find its vandu enna eccentricity appdin sollirukanga idhukku vandu example 5 adhaadu figure vandu 5.51 vandu refer பண்ண சொல்லிருக்காங்க சோ நம்ம ஃபர்ஸ்ட் அத பாத்துருவோம் சோ இதுதான் சோ இந்த ஃபிகர் தான் என்ன பண்ண சொல்லிருக்காங்க அப்படினா நமக்கு வந்து ரெஃபர் பண்ண சொல்லிருக்காங்க சோ இதுல இந்த இருக்கு இல்லையா சோ இது எலிப்டிக்கல் வேல இருக்குதுல சோ இத தான் சொல்லிருக்காங்க சோ நீங்க பாருங்க நான் இதுக்கு ஒரு டயகிராம் டிரா பண்றேன் அப்படினு வெச்சுக்கங்களே இதோட லாங் வந்து என்ன இருக்குது அப்படினு சொல்லிட்டாங்கன்னு பாத்தீங்கனா 36.18 okay va so idhula irundhu idhu varaikkum irukkirathu next idoda width enna solirukanga appadina 9.12 so appo idhu vandu minus a comma 0 idhu a comma 0 0 comma b 0 comma minus b appo idhula irundhu idhu varaikkum 2a idhula irundhu idhu varaikkum 2b illaya so 2a value 36.18 2b value 9.12 so idilendu a find out pannona 36.18 by 2 cancel pannumna 1 8 0 9 so 18.09 okay va so ipping idilendu b find out pannona 9.12 by 2 8 5 6 so 8.56 சரி 4208 இல்லையா 4.56 ஏன்னா 8 தான் வரும் ஸோ 4208 4.56 ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாரி எசன்ட்ரிசிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு எசன்ட்ரிசிட்டிக்கு என்ன தெரியும் அப்படின்னா ரூட் ஆஃப் 1b² / a² இது இல்லை அப்படின்னா c² = a² - b² அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதிலிருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஈயை வந்து பிரிச்சிருக்கலாம் அதாவது இது ae² ஓகேவா ஏஇ கண்டுபிடிச்சிட்டு அந்த ஏஇயில் கொண்டு போய் ஏயோட வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணி கேன்சல் பண்ணோன்னா இ கிடச்சும் ஓகேவா ஸோ இது வந்து ஃபார்முலா இந்த நான் ஃபார்முலா மறந்துடுச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த வேலை பண்ணுங்கள் அது ஷார்ட்கட் சொல்லிடுறேன் ஏஇ வந்து சப்போஸ் இப்போ எனக்கு வந்து ஒரு 4 ஏயோட வேல்யூ இதில் கொண்டு போய் நான் ரீப்ளேஸ் பண்ணி அதிலிருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி நீங்கள் வாங்க இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 - b² அப்படின்னா என்ன இருக்கும் 4.56 தி ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா 18.09 தி ஹோல் ஸ்கொயர் ஸோ இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா 18.09 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4.56 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 18.09 தி ஹோல் ஸ்கொயர் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 18.079 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 329.2481 கிடைக்கும் 4.56 வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 20.7936 வரும் சரியா ஸோ இதை அகெயின் பண்ணோன்னா 7.2481 கிடைக்கும் இப்போ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணிப்போம் ஸோ சப்ராக்ட் பண்ணோன்னா 306.45445 கீழே வந்து 327.2481 அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 0.9365 ஓகேவா ஸோ இப்போ இதை ரூட் எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 0.97 ஓகே ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இவ்வளோ தான் இந்த க்வெஸ்சன் ஓகே தேங்க்யூ